ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க திமுக செய்தி தொடர்பாளராக இருந்த டி கேஎஸ் இளங்கோவனை ரீசண்டாக ஸ்டாலின் அவங்களோட பதவியிலேருந்தே அவங்கள தூக்கியிருப்பாங்க அதற்கு காரணம் கேட்டப்ப இளங்கோவன் வந்து திமுக தலைமை கிட்ட சில விஷயங்களை ஆலோசனை பண்ணாமல் அவங்களா பேட்டி கொடுக்குறாங்க இந்த செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அவங்களை அந்த பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையான காரணம் வந்து அது கிடையாதான் உண்மையான காரணம் பேட்டி குடுக்கறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அழகிரிட்டேருந்து இளங்கோவனுக்கு போன் வந்திருக்கு அப்ப அழகிரி இப்போ இருக்க அரசியல் சூழலை பத்தியும் ஸ்டாலின் கிட்ட மறுபடியும் தனது கட்சியில சேர்த்துக்க சொல்லணும் அதை பத்தியும் வந்து பேசியிருக்காங்க இதை பத்தி இளங்கோவன் ஸ்டாலின் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து வந்து இளங்கோவன் அழகிரிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அடிக்கடி ஸ்டாலின் கிட்ட அழகிரிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்களாம் ஸ்டாலினுக்கு ஏற்கனவே அழகிரியை பத்தி பேசினா சுத்தமாவே பிடிக்காது இளங்கோவன் கிட்ட இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி தொடர்ந்து இளங்கோவன் அழகிரிக்கு ஆதரவா வந்து பேசிட்டு வந்திருக்காங்க இதனால ஸ்டாலின் வந்து ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க அதனாலதான் இளங்கோவனை அவங்களோட பதவியில இருந்து தூக்கி இந்த விஷயம் வந்து இளங்கோவனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு அது மட்டும் இல்லாம திமுகல அழகிரிக்க ஆ ஆதரவா யார் பேசினாலும் சரி அவங்க மேல ஸ்டாலின் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க போல அப்படின்னும் திமுக வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு வருதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க